أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد صلى الله عليه وسلم وبارك وسلم عليه Prophet محمد صلى الله عليه وسلم an epitome of the role models. முன்மாதிரிகளின் முன்னோடி என்ற இந்த மையப்பொருளில் ராயபுரம் மதனி மீளா கமிட்டி முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த நல்ல நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தரைப்பு n t குய்சென்ட் அப்போ இந்த குவாய்சன்ட் அப்படின்னு சொன்னால் என்ன மீனிங் அப்படின்னு சொன்னால் ஸ்டேட் ஆஃப் இன்ஆக்டிவிட்டி நம்ம சைலண்ட்டாக இருக்கிறவங்கள நம்முடைய அசைவற்ற ஒரு நிலை இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு தான் குவாய்சன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ இவ்வளவு நாள் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு துறைகள் சார்ந்து பேசுகிறோம்ல இப்போ இது வந்து இந்த கொய்சன்ட் அப்படிங்கிறத இந்த கண்ணோட்டத்தை ஆன்மீகம் சார்ந்து இதற்கு பெருமான செல்லலாலை செல்லும் எப்படி நம்மளை வந்து பண்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் ஆன்மீகம் குறித்து நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம் அதாவது கொய்சன்ட் அப்படிங்கிறது அமைதியான ஒரு நிலை எப்பயுமே இப்போ இன்றைக்கி வந்து என்ன பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி எல்லாமே நான் செஞ்சேன் நான் பண்ணேன் எல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா அப்போ இதுக்கெல்லாம் முன்னால் இந்த நான் அப்படிங்கிற ஒரு ப்ரெஸ்டிஜ் நான் அப்படிங்கிற இந்த அகம்பாவம் இப்படி வந்துட்டாலே நமக்கு வந்து அங்கே நிறைய சிக்கல் ஏற்பட்டுருது அப்போ செல்லலாகும் அழகிவு செல்லும் அவங்க எப்படி ஒரு சமூகத்தை பண்படுத்தினாங்க எப்படி ஒரு சமூகத்தை உருவாக்கினாங்க அப்படின்னு சொன்னால் படைத்தவனோடு இப்போ இன்னைக்கு நம்ம ஒரு நம்ம இறைவனுடைய படைப்பு அப்படின்னு சொன்னால் நம்மை படைத்தவனோடு செலல்நாளை சில செஞ்சோம்னா தொடர்பு படுத்தி தொடர்பு படுத்தியே காமிச்சாங்க அப்போ செல்லல் நாளை சில இன்றைக்கி காலையில் எந்திக்கிறோம் எந்த என்ன என்னதுவாவுதுறோம் அலஹமது இல்லா இல்லது அஹையான பகதமா அம்மா தானா வைகி ஷோ சாப்பிட்றோம் சாப்பிடும்போது பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சாப்பிட்டு முடிச்சதுக்குனால இல்லா நீங்கள் பாத்ரூம் இங்கே சிறுநீர் பாத்ரூம்களை போனீங்கன்னா அல்லாஹூமை என்னென்ன அவுதுவிக்க வெளியில் வரும்போது குஃப்ரானுக்கு அலகமதுல்லா தூங்கும்போது அல்லாஹு பிஸ்மை அமௌத்துவாகையா இப்படி நம்மளுடைய காலையிலிருந்து இருந்து நைட்டு வரைக்கும் நம்முடைய எல்லா செயல்பாடுகளையும் நம்மை படைத்த இறைவனோடையே தொடர்பு அப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் செய்யலை அப்போ அல்லாஹ் அவங்கள செய்ய வைக்கிறான் அல்லாஹ் உங்களை செய்ய வைக்கிறான் இப்படின்ற இந்த கண்ணோட்டத்தை செல்லா லீஸ்வலம் அப்போ நீங்கள் எல்லா சூழல்களிலும் இறைவனோடு அல்லாஹனுடைய சிந்தனையோடு இருக்கணும் அப்படிங்கிறத செல்லல்லா அழைச்சலம் இது பண்ணாங்க அப்போ இதுதான் அடிப்படை செல்லா ஐசல் அதனால தான் செல்லலாஹம் செல்லம் தங்களுக்கு நாற்பது வயது நுபூவத்தை வெளிப்படுத்தினாங்க தொழுகை எப்போ கடமையாச்சு தெரியுமா ஐம்பத்தி மூன்று வயதில் தான் தொழுகை கடமையானது அப்போ பெருமானா சல்லா அலிஸ்வலம் நாற்பதுலேருந்து ஐம்பத்தி மூன்று வரைக்கும் எந்த இபாதத்துகளும் இல்லை எந்த சட்டங்களும் இல்லை சரீரத்தினுடைய எந்த சட்டங்களும் இல்லை தொழுகை கடமையானதுக்கு பின்னாலதான் நோன்பு ஜக்காத்து ஹஜ் எல்லாமே கடமையாச்சு அப்போ நாற்பதுலேருந்து ஐம்பத்தி மூன்று வயது பதிமூன்று ஆண்டுகள் சிலதான் சென்னதிரிமை செஞ்சாங்க இறைவனோடே தொடர்பு படுத்தி இன்னைக்கு நமக்கு ஒரு தேவை இருக்குதா உங்கள் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தரு தருவோம் நல்லா தான் அவன்ட்டு முறையிடுங்க அவன்கிட்ட சரணாகதி அடையுங்க அவன்கிட்ட பேசுங்க என்று படைத்தவனுக்கும் படைப்புகளுக்கும் இடையேயான தொடர்பை செல்லல்லா சிலம் அவங்க உறுதிப்படுத்தி பேசினாங்க தான் ஒரு கட்டத்தில் செல்லலாசம் கூட சொல்லுவாங்க எல்லா தகசன் அபுபக்கர் சித்திக் நாயகம் அவங்களும் பெருமானார் செல்லலாலை சிலம் மதினா ஷெரீஃப் அங்கே போகும்போது ஹிஜ்ரத்தை மேற்கொள்ளும்போது கொகையில் இருப்பாங்களா தவிர்கொகையில் அப்போ சித்தி நாயகம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரெண்டு பேர் தானே இருக்குன்னு சொல்லும்போது செல்லதான் சொல்லுவாங்க லா தகசன் பயப்படாதீங்க இன்னல்லாக மகனா அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் அதனால தான் இன்றைக்கி கூட இன்னைக்கு யாராவது நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்களேன் ஹெல்ப் பண்ணோம் என்ன சொல்கிறோம் ஜசா அல்லாஹு ஹைரன் ஹைரன் ஜசா வா ஹசன் அல் ஜஸா எல்லாம் உங்களுக்கு வந்து நலவை நாடட்டும் இப்படி நம்ம ஒவ்வொரு செயல்பாடுகளும் தண்ணி குடிக்கிறோம் அலகமதுல்லா சொல்கிறோம் இல்லை பிஸ்மில்லா சொல்கிறோம் இப்படி நம்ம எல்லா விஷயங்களையுமே இறைவனோடு தொடர்பு படுத்தி தொடர்பு படுத்தி இறைவன் மூலமாக தான் நம்ம செய்கிறான் தான் நமக்கு இவர்கள் மூலமாக செய்கிறான் அப்போ மருத்துவரின் மூலமாக அல்லாஹ் வந்து நமக்கு ஷிஃபா கொடுக்குறான் இப்படி எல்லா நிகழ்வு நம்முடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிலதாசி கற்றுக் கொடுத்த துவாக்கள் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லஹோடு அல்லஹோடு தொடர்பு படுத்தி தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடிய இந்த சூழலை தான் பார்க்குறோம் இதைத்தான் சிலநாளைசன் பதிமூன்று ஆண்டு காலங்கள் செஞ்சாங்க அப்போ ஒருத்தர் திருடினார் இப்போ திருடும்போது ஏன் திருடுன்னு சொல்லி கேட்கப்பட்டது எனக்கு பணம் வேணும் அப்போ இந்த பணம் உன்னுடைய தேவையை பூர்த்தி செய்யாது அல்லாஹ் தான் உன்னுடைய தேவையை பூர்த்தி செய்கிறாங்கிறது புரிய வச்சாங்க அப்போ எல் படைப்பினங்களை விட்டு படைத்தவனை நோக்கி ஒரு சமூகத்தை உந்தி தள்ளினாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல செல்லலாக வடகிவ செல்லம் ஆன்மீக தலைவராக செல்ல செல்லம் வெளியே வந்தாங்க அப்போ இந்த சூழல் இப்படி நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா எல்லாத்தையுமே வந்து அப்போ அந்த ஒரு சூழல் வரும் பொழுது இப்போ என்விரான்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் இல்லை மற்றவங்களை வந்து இது பண்ண மாட்டோம் அப்போ இன்னைக்கு எல்லாமே இறைவனுடைய படைப்பு இறைவனுடைய பொருள் இறைவனுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி வரும் பொழுது நம்ம எதையுமே

நம்மளை படைத்தவனோடு தொடர்பு படுத்தி அந்த உறுதியை உறுதிப்படுத்துகிறோம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்மீகம் அப்போ இந்த விஷயத்தை வந்து இன்றைக்கி வந்து நம்ம எல்லோருமே முன்னெடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அப்படி முன்னெடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சண்டை சிச்சரவுகள் இருக்காது ஒரு பெருந்தன்மையான ஒரு மனப்பக்குவங்கள் வந்துடும் பக்குவப்பட்டவங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த மனோநிலைகள் வந்துடும் இப்போ கூட நீங்கள் பாருங்களேன் இப்போ அப்படியே கண்ணை மூடி அப்படியே உங்களுக்குள்ளே ஒரு ஒரு கான்சென்ட்ரேஷனோடு இருங்களேன் அந்த கான்சென்ட்ரேஷனை உறுதிப்படுத்துறதுக்கு தான் இன்றைக்கி தொழுகை எத்தனையோ பேர் நிறைய பேர் சொல்கிறாங்க பாருங்கள் இவங்களாம் இத்தனை ரகாயத்தை ரெண்டு ஒரு இத்தனை ஜுவ வந்து ஒரு ரெண்டரை தொழுதாங்க அப்போ தொழுதாங்கன்னா இன்னைக்கு நம்மளால தொழுக முடியல ஏன் அப்படின்னா அவங்க தொழுகிறது அசொலாத்து மெகராஜல் மீனின் இறைவனை பார்க்கறது இறைவனை பேசுறதுதான் தொழுகுன்ற சுள்சுலாச சொன்னாங்க அப்போ இறைவனோடு நம்ம பேசும்போது அந்த ஒன்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் மற்ற விஷயங்கள் நமக்கு தெரியாது இப்போ நமக்கு பிடிச்ச விஷயங்கள் இருக்குல்ல வயிறு பயங்கரமாக பசிக்கும் நம்ம கிரிக்கெட் பார்க்குறோம் கிரிக்கெட் ரொம்ப பைத்தியமாக இருக்கிறோம் அப்படின்னா கிரிக்கெட்டை ஒரு அஞ்சு மணி நேரம் பார்த்துட்டு வந்தது பார்க்குற வரைக்கும் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது பார்த்து முடிச்சதுக்கு வயிறு பசிங்கிறது தெரியும் அப்போ சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம மெய்நிலையை மறந்துடும் நம்மளுடைய நிலையில் மறந்துடும் அப்படின்னு சொன்னால் இறைவனோட ஐக்கியம் ஆகும்போது நம்மளுடைய நிலையெல்லாம் மறந்துடுவாங்க இப்போ கூட நீங்க வந்து பாருங்க அப்படியே நம்ம அப்படியே கான்சன்ட்ரேஷனோட அல்ல அப்படியே ஒரே ஒரு இதுல இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த இருக்க இருக்கிறது அப்படியே குறையும் கனம் அப்படியே தொறைஞ்சி நீங்கள் இதனுடைய இந்த மன ஓர்மையில் உச்சகட்டமாக நம்ம போயிட்டோன்னு வைங்களேன் நம்ம இல்லாத ஒரு சூழலாகவே நம்ம ஃபீல் பண்ணுவோம் அப்போ அப்போ தான் செலநாளி சிலம் இன்னாக்டிவ் அதனால தான் செலல்நாளிசனம் அப் அப்படித்தான் எல்லாவும் பெருமான அறிமுகப்படுத்தினான் இன்னக்க மையத்துண் வ இன்னகும் மையத்தூண் நாயகமே நீங்கள் மையத்து வ இன்னகும் மையத்தூண் அவர்களும் மௌத்தானவர்கள் மையத்தானவர்கள் அப்படின்னு சொல்லி செலல் நாளை சிலத்தை எல்லாம் அறிமுகப்படுத்தினா அப்போ இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு இடத்த நம்ம யோசிக்க வேண்டியது மையத்து அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லாதது இது இவங்களுக்கு எதுவுமே கேட்காது அப்படிங்கிற அந்த கருத்து இல்லை அப்போ செல்லநாழிசிலம் இந்த ஆய இறங்கும் பொழுது பெருமான சில உயிரோடு இருந்தாங்களா இறந்துட்டாங்களா இருக்கும்பொழுதான வகை வருது அப்போ செலந்தாலு இருக்கும் பொழுதே நீங்கள் மையத்தை நல்லா எப்படி சொல்லுவான் இன்னும் மையத்தும் சஹாபிகளையும் மையத்தை எப்படி நல்லா சொல்லுவான் அப்போ இந்த மையத் அப்படின்னு சொன்னாலே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுதல் அப்படிங்கிறது தான் மையத்து இன்றைக்கி கூட நம்ம மௌத் மௌத்தானவங்கன்னு சொல்கிறோம்ல மௌத்தானவங்களுக்குலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது இல்லை மௌத் அப்படிங்கிறது நிலை மாறுதல் இடம் மாறுதல் மௌத் அப்படின் அதனால தான் முன்னாள் இன்றைக்கெல்லாம் மவுத்துன்னா இன்னாளில்லாகி மட்டும்தானே சொல்கிறோம் முன்னால்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா இவர்கள் இறந்து விட்டார்கள் தாரு ஃபனாவை விட்டும் தாருல் பகாவிற்கு சென்று விட்டார்கள் அழியக்கூடிய இந்த உலகத்தை விட்டு நிலையான உலகத்திற்கு சென்று விட்டார்கள் அப்படிங்கிறதான் இந்த போஸ்டர்லேயே இருக்கும் நம்ம பயன்பாடு இருக்கும் இப்போதான் அந்த பயன்பாடுகள்லாம் குறைஞ்சு போயிருச்சு அப்போ மௌத்தான உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா இப்போ மௌத்தா போய் ஒருத்தர் கபரில் உட்காண்டாரு என்ன கேள்வி கேட்பாங்க மண் ரப்புக்கு உங்களுடைய இறைவன் யாரு மாந்தீனுக்க உன்னுடைய மார்க்கம் என்ன அப்படிங்கிற அந்த கேள்விக்கு அவரால பதில் சொல்லணும்ல சிலதான் சொல்லியிருக்காங்கல்ல நல்ல பதில் சொன்னார்னா சொர்க்கத்தினுடைய காற்று வரும் அவரால் பதில் சொல்ல முடியல தீயவராக இருந்தாலும் நரகத்தினுடைய படுகொலியாக இருக்கும் அப்படின்னாங்கல்ல அப்போ மௌத்த மௌத்த மைத்தான மௌத்தானவர் எதுவுமே செய்ய முடியாதுன்னா இப்படி அவர் பேச முடியும் அப்போ நல்லவரோ கெட்டவர் நல்லவராக இருந்தால் சொர்க்கத்தினுடைய இது அனுபவிப்பாரு கெட்டவராக இருந்தால் நரகத்தினுடைய படுகொலி இருக்கு அப்படின்னா ஏதோ ஒன்று அனுபவிக்கிறார்ல அப்போ அங்கே அனுபவிக்கிறார் அப்படின்னு சொல்லி வரும்போது அவருக்கு இருந்தால் தான் அனுபவிக்க முடியும் எனவே உடல் என்பது தான் அழியுமே தவிர உயிர் என்பது இருக்கும் ஆரம்பத்தில் ஆழமலர்வாக இருந்தோம் அடுத்து தந்தையினுடைய முதுகந்தண்டுக்கு வந்தோம் தாயினுடைய கருவறையில் இருந்தோம் இப்போ இந்த ஆளும் இந்த உலகத்தில் இருக்கிறோம் அடுத்து கருவறைக்கு போவோம் அடுத்து ம மகஷருக்கு போவோம் இது எல்லாமே தொடர் பயணங்கள் தான் அப்போ அதனால தான் சிலநாலிசா மையத்து அப்படின்னு சொன்னால் சுயமாக நம்மளால் இது இது பண்ண முடியாது செலநாலிசம் சுயமாக யோசிச்சில்ல அல்லாம் என்ன சொல்கிறானோ அதை செலந்தாலிசை செய்வாங்க அந்த அடிப்படையில் தான் இன்னக்க மையத்தும் நபி நீங்க மையத்தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா மௌத்தா போனவங்க அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை செல்லநாளுசலம் அவங்க அல்லா என்னென்னலாம் சொன்னாலும் அதை அப்படியே செய்வாங்க அப்போ அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு நம்ம அல்லாஹுவோடு இருக்கக்கூடிய தொடர்பை உறுதிப்படுத்துதல் அப்படிங்க உறுதி ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதைத்தான் இன்னைக்கு இந்த ஆன்மீக மையங்கள் இப்படி நம்ம எல்லா இடங்கள்லையும் சொல்றோம் பார்த்தீங்களா எல்லா மதங்கள்லையும் இருக்குது பார்த்தீங்களா இவங்க முன்னெடுக்கிறதெல்லாம் இதுதான் அப்போ நம்மளை அப்படியே ஒரு நிலைப்படுத்தி நம்ம இல்லை நம்ம இல்லை நம்மளை ரப்பு தான் செய்ய வைக்கிறோம் அல்லாதான் செய்ய வைக்கிறோம் தன்னை அழித்து இறைவனை உறுதிப்படுத்துதல் இந்த விஷயத்தை தான் செல நாள் அடிப்படையா செஞ்சாங்க இந்த பதிமூன்று ஆண்டு காலங்கள் அல்லாஹ் தான் செய்கிறான் அல்லாஹுக்கு உங்களுக்கான இத உறுதிப்படுத்தி பேஸ்மெண்டை வச்சு தான் ஐம்பத்தி பதிமூன்று ஆண்டுகளுக்கு பின்னால அந்த தரீர்கத்த ஆன்மீகத்தை அடிப்படையை வச்சு அதற்கு மேல சரியத்தை நிக்கும் பொழுது தொழுகையில் நமக்கு லைப் கிடைக்குது தொழுகையில் ஒரு இன்பம் கிடைக்குது நோன்பில் ஒரு லெதர் கிடைக்குது இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு இந்த ஆன்மீக புரிதல் இல்லாம தெரியாம இறைவனுக்கும் எனக்குமான தொடர்பு என்னங்கிறது தெரியாம தொழுகிறதுனால அது ஒரு லதத்து இல்லாம ஒரு 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 இது இல்லாம போயிருது இறைவனுக்கும் எனக்கும் என்ன தொடர்புங்கிறத புரிதல் இல்லாம இறைவன் என்னையே நோன்பு வைக்க சொல்றாங்கிற காரணமே தெரியாம நோன்பு வைக்கிறதுனால அந்த நோக்கங்கள் செயல்பாடு செயல் வடிவில் இல்லாம இருக்கிறத பார்க்கிறோம் எனவே இந்த தலைப்பையொட்டி செல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் ஆன்மீகம் குறித்து இப்படி பேசியிருக்கிறாங்க படை படைப்புகளை படைத்தவனோடு நீங்கள் தொடர்பு படுத்தி பாருங்கிறது தான் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் செயல்பாடுகளுடைய வெளி ரங்கமாகவே செல்லல்லாச சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அதை ஆழமாக யோசிக்கணும் அப்படி நம்ம ஆழமாக யோசித்து எல்லாமே நம்ம அதை செய்யும் பொழுது நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது எந்த சிக்கல்களும் இருக்காது அதற்கான வழியையும் அல்லாஹ் கொடுப்பான் அதனால் வீட்டை விட்டு வெளியே போகும்போது விஸ்மில்லாயி தவக்கல்தும் ஆழல்லா சொல்கிறோம்ல இறைவன் உண்மையே நான் தவக்கல்து வைத்து விட்டேன் அப்போ த முழுமையாக நம்ம அல்ல அல்லாஹ் செல்லல்லா அலிஸ்லாம் ஒரு நம்மளை வந்து ரப்பட்டோ ரப்போட நீங்கள் அவன்கிட்ட சரணடைஞ்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டை விட்டு வெளியே போய் ஃபீ அமான் இல்லை அல்லாஹுடைய பாதுகாவலோடு செல்லுங்க இப்படி எல்லா புறங்களிலும் நம்முடைய வளப்புறத்தில் இடப்புறத்தில் முன்புறத்தில் பின்புறத்தில் எல்லா இடங்களிலும் அல்லாஹோடு நம்முடைய சிந்தனைகள் அதிகமாகும் பொழுது அதிகமாகும் பொழுது பக்குவப்பட்ட மனிதர்களாக மாறுவோம் இந்த பக்குவப்பட்டதிலிருந்து நம்ம சொல்லும் பொழுது அந்த கருத்துக்கள் வந்து உலகத்தில் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத சூஃபியாக்களின் வழியாக நம்ம யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே சில விஷயங்கள் தவறுதலாகவே புரிய வைக்கப்பட்டிருக்கிறது அந்த தவறுகளை எல்லாம் நாம் க சரியான கோணத்தில் ஆராய்ச்சி செய்து அணுக வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் எனவே பெருமானர் செல்லலாம் அணுகி வசல்ல அவர்கள் குறித்து ஆழமாக ஆன்மீகம் குறித்து யோசிக்க வேண்டிய சூழல் இன்னைக்கு இருக்கிறோம் அது துறை சார்ந்த வல்லுநர்கள் ஆராய்ச்சியாளர்கள் இதற்கான ஆராய்ச்சிகளை பெருமானாருடைய வாழ்க்கையிலிருந்து முன்னெடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள